திஸ் இஸ் மை தினேஷ் குமார் வெல்கம் டு த தாஜினி மாஸ் எதற்கும் துணிதவன் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வரைக்கும் ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி வந்து எதற்கும் துணிதவன் மேலே வந்து இருந்துச்சு. என்னடா புக்கிங்கே ஆகல, எஃப்டிஎஃப்எஸ் மட்டும்தான் ஒரு சில இடத்துல வந்து புக் ஆகிருக்கு, ஓவராலாகவே புக்கிங் ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ஒரு சினாரியுமே மார்னிங் வந்து மாறி இருக்கு. படம் பார்த்தோடனே பர்சனலாக எனக்கு எதற்கும் துணிந்தவனோட கோர் கண்டென்ட் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து நடந்த சில பொள்ளாச்சி உமன்ஸ் இஷ்யூ, உமன்ஸ் அப்யூசிவ் இஷ்யூ. ஸோ அதைத்தான் ஒரு கோராக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் பண்ணி சூர்யா அவர்களையும் வினய் அவர்களையும் வச்சு பாண்டியராஜ் அவர்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பாண்டியராஜ் அவர்கள் இதுலேயும் ஃபேமிலிக்கான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் முக்கியமாக எதற்கும் துணிந்தவன் யாருக்கான படம் அப்படின்னா மென்ஸ் பார்க்கணும், ஆம்பளைங்க பார்க்கணும், ஆம்பளைங்களுக்கான படம். ஏன்னா அவர் சொல்ல வர விஷயம் இதுதான், ஒரு பொண்ணை நீ எப்படி நடத்தணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீ வந்து ஈடுபட்டு ஹர்ட் பண்ணுறதுனால அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரமே எப்படி மாறுது அப்படின்ற ஒரு மொத்த ஒரு ஃப்ரேஸையுமே காமிச்சிருக்கிற ஒரு படம் தான் எதற்கும் துணிதவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்ட்ரோ சீனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அந்த எடிட்டிங் வெர்ஷன், ஒரு ஹீரோ ஹீரோக்கான பில்டப், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார், சூர்யா வந்து ஒரு ஒரு ஹையில் தான் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. சூர்யா வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அந்த ஹையோட தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனாக வந்து இருக்கட்டும், ஹீரோவோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ வில்லன் வினயோட கேங் வந்து எப்படி இருக்கு, தென்னாடு வடநாடு அப்படின்னு ரெண்டு ஊர், அந்த ரெண்டு ஊரோட பிரச்சனை, அந்த ஊரில் பெண்களை எப்படி வந்து அந்த மக்கள்லாம் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு பெண் கொடுத்து பெண் எடுக்கிறத வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமாக ஒரு டிசிப்ளினோட பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ரெஸ்பெக்ட் தராங்க, அதுக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் எப்படி அதில் வந்து அரசியல் பண்ணி அதில் வந்து காசு பார்த்தியும் சுயலாபத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு டீடைலிங் ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து ரெண்டு ஃபேஸ் வந்து இருக்குது. வினய்க்கும் சூர்யாக்கும் வந்து ஆகாது, கண்ணபிரானுக்கும் அந்த கேரக்டருக்கு நேம் வினயோடது வந்து தெரியல, சாரி அந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஆகாது அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் லீடாக வந்து கொண்டு போயிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடையே கொண்டு போயிட்டு இன்ட்ரவலில் அந்த பாயிண்ட்டை வந்து ரிவீல் பண்ணி ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ டாப் வந்து விடுறாங்க. செகண்ட் ஆஃபில் வந்து போகிறப்போ எனக்கு என்னன்னா சும்மா சுருன்னு சீக்வன்ஸ் வந்து வருது, அந்த பாட்டுக்கான ஒரு சில சீக்வன்சஸ், அதுக்கப்புறம் ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் வருது, அது லைட்டாக கதையிலேருந்து டிவியேட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். பட் இன்டென்சிவான காட்சிகள் எல்லாமே, இப்போ ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றத வாய் வார்த்தையில் சும்மா வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு வந்து வைக்காமல் அதை ப்ராப்பராக வந்து படமாக்கி ஷார்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து டிவிஷனாக செதுக்கி அந்த ஃபீலோட வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் ப்ரீச்சியாகவும் இருந்துச்சு, அதே டைம் அந்த சீனை கிளைமேக்ஸோட ஐடியா நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் அந்த சீனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டேஜ் பண்ணியிருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹையான பாயிண்ட் இருக்கு, அந்த ஹை பாயிண்ட் இன்னுமே பெட்டராக ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா எதற்கும் துணிந்தவன் வந்து இன்னும் வேற லெவலாக வந்து இருந்திருக்கும் அப்படின்றது தான் முக்கியமாக படத்தோட ஹை பாயிண்ட். மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூர்யா, சத்யராஜ், சரண்யா பண்ணுவாங்க, இவங்க மூணு பேரோட அந்த ஃபேமிலியோட மொத்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக வந்துருச்சு. லைட்டாக அந்த கிரிஞ்சி ஃபார்மில் தொடர மாதிரி போகிற சமயத்துலலாம் நல்ல ஒரு சீன்ஸ், நல்ல ஒரு டயலாக்ஸ், கவுண்டர்ஸ் எல்லாம் வச்சு ஜாலியாக வந்து கொண்டு போயிட்டாங்க. இதே தவிர்த்து பிரியங்கா போர்ஷன்ஸ், பிரியங்கா மோகன் அவங்களோட போர்ஷன்ஸுமே வந்து நீட்டாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஹீரோயின் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் வந்து காட்டாமல் கதைக்கு பிரியங்கா மோகன் அவங்க தேவை, பிரியங்கா மோகனோட பங்களிப்பு இந்த கதையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ரோலாகவும் நல்லாவே வந்து எழுதியிருந்தாங்க. கேரக்டர் ப்ரெசன்டேஷன் போர்ட்ரைலாகவுமே ரொம்பவே வந்து சூப்பராகவும் வந்துருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்து இளவரசன் அவர்களோட போர்ஷன், நம்ம திவ்யதர்ஷினி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபன்னாக வந்துருந்துச்சு. தேங்க் காட் சூரி புகழோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரிஞ்சாக கட்டுப்படுத்துற மாதிரி வந்து இல்லை, ஒரு லிமிட்னஸோடவே தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாண்டியராஜ் வந்து தெரிஞ்சிச்சு போல உண்மைலாம் வந்து என்ன எப்படி காமெடி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த விஷயத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இமான் அவர்களோட மியூசிக்லாம் பாடல்கள்லாம் பெருசாக வந்து நம்ம கேட்குறப்பவுமே சரி இல்லைனாலும் விஷுவல்ஸாக ரொம்பவே டாப் நாட்சாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சும்மா சூழலோட என்டையர் விஷுவல்ஸும் சரி, ஓப்பனிங் சாங் பாடாதவங்களோட விஷயத்துமே சரி, ஒரு சைடு வந்து ஒரு ரூரல் பிளேஸ், ஒரு சைடு வந்து ஒரு டிஸ்கோ பேப்பி ட்ராக், இது ரெண்டுமே சூப்பராக வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இமான் அவரோட பின்ன விஷயம் படத்தை நிறைய இடத்துல செக் பண்ணி உண்மையிலேயே அந்த ஊஃபர் அட்மாஸ்பியரில் கேட்குறப்ப தாரு மாறாக தெரிய விட்டுருக்கு. குறிப்பாக இன்டர்னல் பிளாக்லலாம் வந்து பட்டைகள் இருக்குது இமான். ஸோ இந்த படத்தோட டெக்னிகாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் ரெண்டுமே அவங்களோட அந்த கோர் ஒர்க்கை வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் தான் வந்து செகண்ட் ஆஃப்ல தான் நிறைய ட்ராபேக்ஸ் வந்து வந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்து என்னடா ரொம்ப கிரின்ஜாக இருக்குது இந்த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்து தெரியலாம், பட் இது தேவையான கண்டென்ட், இது ஆண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உணரும் இந்த கண்டென்ட்டை. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப இந்த எலைட் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் ஃபேமிலிக்கு என்ன தேவை அது எல்லாமே வந்து இருக்குது. ஒரு ஃபேமிலி பொதுவாக இருந்து முடிக்கலாம் அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் கடுப்பு பண்ணல, தேவையில்லாமல் கிரிஞ்சு பண்ணல, ஒரு நல்ல கண்டென்ட்டை சொல்லப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட்டை ஹானஸ்ட்டாக வந்து பாண்டியராஜ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் மொத்தமாகவே ஷோல்டரில் தாங்கி இந்த படம் நடிச்சிருக்காரு. இதுலேயே ஒரு லாயர் ரோல் தான், ஜெய்பிங்கில் பண்ண மாதிரி ஒரு லாயர் ரோல் தான், பட் வேரியேஷன் நிறைய காமிச்சிருக்காரு. ஜெய்பிங்கில் இல்லாமல் இந்த கேரக்டரில் என்ன புதுமை சேர்க்க முடியும் அப்படின்ற வேரியேஷன் நிறைய வந்து காமிச்சிருக்காரு. குறிப்பாக காவலன் ஆப் அப்படின்ற ஒரு உமன் சேஃப்டிக்காண்டி ஒரு ஆப் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட ஒரு அவேர்னஸ் எப்படி சர்க்கார் அந்த 49 பண்ணி ஒரு அவேர்னஸ் வந்து தெரிஞ்சு
கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி லைக் தட் இதில் ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க, அதுவே ரொம்ப பிரில்லியன்ஸாக வந்து இருந்துச்சு. வினய் அவர்களோட ரோல் ரொம்பவே சூப்பராக ப்ரீவிலிஷான ஒரு வில்லன், அவன் ஏன் பண்ணுறான் காசு வேணும் எனக்கு மோவண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து கரெக்டாக அவன் வந்து பண்ணியிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்த படம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது, வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போதான் எதிர்கொண்டு சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிலாம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ தேட்டரில் போய் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன குறைகளை வந்து நீக்கிருந்தால் எதிர்கொண்டு இன்னுமே ரொம்பவே சூப்பரான பெட்டான படமாக வந்து இருக்குது.